Hi friends, welcome to Anita Angelina. இன்னைக்கு நம்ம chicken cutlet செய்யறது எப்படினு பார்க்க போறோம். அதுக்கு boneless chicken-அ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறமா ஒரு 6 bread எடுத்துக்கேன். அதுல corner-ல இருக்கிற bread எல்லாத்தையும் நம்ம cut பண்ணி தூர எடுத்துறலாம். சென்டரா இருக்கிற பீஸை மட்டும் நம்ம எடுத்து தண்ணிலயோ இல்லனா பால்லயோ வந்து முக்கி எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்ப அரைச்சு எடுத்த chicken குள்ள நம்ம bread-ஐயும் உள்ள சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதைய எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பதத்துல நமக்கு கிடைக்கும் இப்போ இத நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து நமக்கு இஷ்டப்பட்ட ஷேப்ல வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஓவல் ஷேப் மாதிரி எடுத்துக்கேன் எல்லா சிக்கனியுமே நம்ம வந்து நமக்கு இஷ்டப்பட்ட ஷேப்ல எடுத்துக்கலாம் சிக்கனை சும்மா சாப்பிடுறதோட இப்படி செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்க எல்லா பீஸையும் நம்ம ஓவல் ஷேப்ல பிடிச்சு வச்சாச்சு இப்போ கார்னர்ல உள்ள பிரெட் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இத மாதிரி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன தூளா இத மாதிரி ஆக்கிக்கலாம் நீங்க மிக்ஸி ஜார்ல கூட போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முட்டையை வந்து ஒரு சின்ன பவுல்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டும் அடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம யார்க்கனே chicken உப்பு போட்டுக்கனால முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு panல எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்க்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்க chicken bread தூள் முட்டை இத எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு முட்டையில நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்மளோட bread தூள்ல நல்லா இத மாதிரி ஃபுல்லா சுத்தி எல்லா இடமும் பறற மாதிரி சுத்தி எடுத்துருங்க இப்போ எண்ணெயில போட்டு ஒவ்வொரு பீஸா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துறலாம் பாருங்க இந்த மாதிரி செய்ங்க உங்களுக்கு சூப்பரா வந்துரும் என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பாத்தீங்களா இவ்ளோ சூப்பரா வந்துகிட்டு இருக்குன்னு இதே மாதிரி நீங்க எல்லா பீஸுமே வந்து அழகா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துருங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் எல்லா சிக்கனும் காலியானதுக்கு அப்புறமா என்கிட்ட பிரெட் தூளும் கொஞ்சமா வந்து முட்டையும் மீதி இருக்கு நான் வந்து இப்போ வந்து இந்த முட்டையை வந்து இந்த பிரெட் தூளுக்குள்ள வந்து ஊத்திட்டு இதையுமே ஒரு கட்லெட் மாதிரி செஞ்சு விட போறேன் ஏற்கனவே நம்மளுக்கு முட்டையில உப்பு போட்டிருக்கனால உப்பு போட வேண்டாம் குட்டீஸ்க்குங்கிறனால நான் காரம் எதுவுமே போடல இது அப்படியே வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம் இது ஒரு 3 பீஸா வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க பாருங்க 3 பீஸா உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நீளமான ஷேப்ல போடலான்னு பார்த்தேன் இந்த மாதிரி வச்சு போட்டு பாருங்க ஆனா வந்து எனக்கு ஒழுங்கா வரல அடுத்த பீஸ் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் அது வந்து பிஞ்சு விழுந்துருச்சு முட்டை ஊத்திருக்கனால ரொம்ப குழு குழுன்னு இருக்கு பாருங்க இது சூப்பரா வந்துருச்சு இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் வாவ் இது அதோட சூப்பரா வந்துட்டு பாருங்க நம்மளோட chicken cutlet and bread cutlet ரெடி ஆயிருச்சு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமா இருக்கு உள்ள எல்லாம் பாருங்க நல்லா வெந்து சூப்பரா வந்திருக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க